सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम भीष्मायनम। श्री सद्गुरु साईनाथ सगुणोपासना தொகுத்தவர் ஸ்ரீ குருஜா பீஷ்மா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. மூல மராத்தி நூலாசிரியர் ஸ்ரீ சுதீர் ஆப்தே அவர்கள், ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு டி ஆர் மாதவன் அவர்கள், வான பிரஸ்தாசிரமம் மற்றும் சமூக சேவைகள். ஷீரடியில் தங்கியிருந்த காலத்தில் சத்குரு கிருபையால் பணியை முடித்து கொண்டு கிருஷ்ணராவ் நாக்பூருக்கு திரும்பிய போது அவரது சிந்தனையில் தீவிர மாற்றம் ஏற்பட்டது. தூய வழிபாடு, அபரிவிதமான அறிவு, பிரம்ம ஞானம், வீணாரகம் மற்றும் குரு உபதேஷ் ஆகிய ஐந்து சூத்திரங்களை ரசிப்பதன் மூலம் அவர்கள் வன்முறையை விட அகிம்சையில் அதிக உறுதியும் பற்றும் அடைந்தனர். 1912 பிறகு நாக்பூரின் அரசியல் சூழலும் புரட்சிக்கு உகந்ததாக இல்லை. லோக்கமானிய திலகர் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க மாண்டலே சிறையிலே அடைக்கப்பட்டார். சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கருக்கு 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 1910 அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டார். எனவே புரட்சியாளர்கள் குழுவிலே ஒருவித தோல்வி ஏற்பட்டது. இந்திய அரசு அதன் புலனாய்வு அமைப்புகள் மூலம் புரட்சி குழுவை ஆதரிக்கும் மக்கள் குறித்து முழுமையான விசாரணையை மேற்கொண்டது. ஒன்று கூடும் சுதந்திரம், எழுதும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் ஆகியவையின் கழுத்தை நெரிக்கப்பட்டன. கீர்த்தனை மூலம் சமூக அக்கறை. இந்த சூழ்நிலையில் திலகர் அன்பான தலைவர் தாத்தா சாஹேப் காப்பர்டே தேசிய பிரச்சாரத்திற்கு வெளிப்படையான அரசியல் வாசனை இல்லாத பாரம்பரிய பிரச்சார ஊடகங்களை பயன்படுத்த முடிவு செய்தார். இந்த பிரச்சார கருவிகள் கீர்த்தனை மற்றும் உபதேசம். கிருஷ்ணராவ் தாத்தா சாஹேப்பினுடைய மாறக்கூடிய தன்மை இந்த பிரச்சார வழிமுறைகள் மற்றும் கீர்த்தனை கலையில் கிருஷ்ணராவ் பெற்ற தேர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக இந்த பணியிலே அவருக்கு ஆதரவளிக்க முடிவு செய்தார். ஜூன் 1912 முதல் கீர்த்தனை சபை தாத்தா சாஹேப் தலைமையிலே நடைபெற்றது. இந்த சந்திப்பினுடைய விளைவாக கிருஷ்ணராவ் பீஷ்மா மற்றும் ஸ்ரீ தாத்தாஜி காம் தேகர் ஆகிய இரண்டு பாரம்பரிய மத கீர்த்தங்கர் தேசிய கீர்த்தங்கராக முன்வந்தனர். இந்த வேதங்கள் காரணமாக டாக்டர் மூஞ்சே உடனான கிருஷ்ணராவ் உறவு தீவிரமடைந்தது. பலமுறை அவர் டாக்டர் மூஞ்சேவுடன் தங்கியிருந்தார். அந்த சமயத்திலே டாக்டர் மூஞ்சேயினுடைய பரிந்துரை கடிதத்துடன் கல்விக்காக கல்கத்தாவுக்கு எப்பொழுதாவது சென்று வந்தார். கேசவராவ் ஹெட் கேவார் விடுமுறை நாட்களிலே அங்கு வருவார். கிருஷ்ணராவ் மற்றும் ஹெட் கேவார் டாக்டர் மூஞ்சேயினுடைய வீட்டிலே சந்தித்து கொண்டனர். மேலும் அவர்களது பாசம் ஆழமாக வளர்ந்தது. இந்த நூல்களிலும் டாக்டர் மூஞ்சேயினுடைய ஒட்டுமொத்த பணியிலும் ஒத்துழைத்த 16 நண்பர்கள் இருந்தனர். அந்த நட்பு வட்டம் சோலா வட்டம் என்று அழைக்கப்பட்டது. 16 பேர் கொண்ட அந்த வட்டத்திலே பாரிஸ்டர் அபியங்கர், டாக்டர் தாத்தா சாஹேப் பராஞ்சபே, டாக்டர் சோல்கர், பாஸ்கர் பண்டிட் மற்றும் கிருஷ்ணராவ் ஆகியோர் சேர்க்கப்பட்டனர். இந்த நண்பர்கள் அனைவரின் உதவியுடன் கிருஷ்ணராவ் தனது மூத்த மகள் ஆனந்தியை 1913 பார்சியைச் சேர்ந்த சாவர்கருடன் திருமணம் செய்து வைத்தார். 4 ஆகஸ்ட் 1914 ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே 2ஆம் உலகப் போர் வெடித்தது. ஒரு நாடு சுதந்திரம் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று இந்திய உணர்வுள்ள மக்கள் உணரத் தொடங்கினர். அதனால்தான் அரசினுடைய பார்வை மக்கள் மீது விழுந்தது. போலீஸ் விசாரணை தொடங்கியது. நவம்பர் 15, 1915 மற்றும் ஏப்ரல் 15, 1916 இடையிலே நாக்பூர் நகரிலே பிளேக் என்ற தொற்று நோய் பரவியது. இந்த 6 மாதங்களில் சுமார் 5000 பேர் உயிரிழந்தனர். இந்த காலகட்டத்திலே கிருஷ்ணராவ் நோய்வாய்ப்பட்டவர்களை பராமரிக்க அமைக்கப்பட்ட தன்னார்வ குழுக்களிலே தன்னார்வலராக பணியாற்றினார்.
கிருஷ்ணராவ் கீர்த்தனை மற்றும் சொற்பொழிவு இரண்டையும் வெளிப்படையாக பயன்படுத்தி தனது நோக்கத்தை மேம்படுத்தி இரகசியமாக விடுதலை போராளிகளுக்கு தொடர்ந்து உதவி செய்தார். குடும்பம் ஏழ்மையிலே இருந்தாலும் கிருஷ்ணராவ் ஒவ்வொரு கீர்த்தனையிலும் சம்பாதித்த பணத்திலே கால் பங்கு இறுதிச் சடங்குகளுக்கு கொடுத்து வந்தார். 1911-12 முதல் கிருஷ்ணராவ் டாக்டர் மூஞ்சேவுக்கு கீர்த்தனை கற்பிக்க தொடங்கினார். ஏனெனில் அந்த காலகட்டத்திலே கிருஷ்ணராவ் மற்றும் டாக்டர் மூஞ்சே ஆகியோரின் நட்பு மிகவும் அதிகரித்திருந்தது. டாக்டர் மூஞ்சே ஒரு நிபுணரால் இந்து மதம் பற்றிய புத்தகம் எழுதும் யோசனையை பெற்றார். அந்த யோசனையின்படி அத்தகைய புத்தகம் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், அந்த புத்தகத்திலே என்ன தகவல்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை கோடிட்டு காட்ட டாக்டர் மூஞ்சேவுக்கு கிருஷ்ணராவ் உதவினார். கிருஷ்ணராவ் அவர்களின் மத வழிபாட்டையும் அவரது சமூக பணிகளையும் கண்டு மக்கள் அவரை மிகவும் மதிக்கின்றார்கள். 44 உள்ள அவரது சக ஊழியர், அண்டை வீட்டுக்காரர் மாணிக்சந்த் மார்வாரி மற்றும் லாம்பே ஆகியோர் கிருஷ்ணராவ் மீது மிகுந்த மரியாதையும் பாசமும் கொண்டிருந்தனர். அவர்கள் ஷீரடியிலே நீண்டகாலம் தங்கியிருந்த போது மாணிக்சந்த் கிருஷ்ணராவின் குழந்தைகளை கவனித்துக் கொண்டார். இப்போது அவர் அதே பக்தியுடன் கிருஷ்ணராவுக்கு உதவினார். கடுமையான பேரழிவு. கிருஷ்ணராவினுடைய புகழ் அதிகரித்து வருவது சில அதிருப்தியாளர்களின் பார்வையிலே இருந்தது. கிருஷ்ணராவின் இரகசியமான புரட்சிகர நடவடிக்கைகள் பற்றிய முழுமையான விசாரணை நடத்திய பிறகும் அவரை கைது செய்வதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் பிரிட்டிஷ் உளவுத்துறை அமைப்புகளும் கிருஷ்ணராவை சிக்க வைக்க முயன்றனர். தேச சேவை போன்ற புண்ணிய காரியம் செய்பவருக்கு எதிரிகளும் குறையாது. குப்தேகர் என்ற எதிர்ப்பு அமைப்பு பீஷ்மாவையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்ய காவல்துறையின் உதவியுடன் ஒரு மோசடியை ஏற்பாடு செய்கின்றது. ஒரு இருண்ட இரவிலே அவர்கள் கிருஷ்ணராவினுடைய மாட்டு தொழுவத்திற்கு ஒரு பிணத்தை கொண்டு வந்தனர். தகவல் கிடைத்தவுடனே பிரிட்டிஷ் போலீஸ் வந்து கிருஷ்ணராவை கைது செய்து கொலை குற்றச்சாட்டின் பேரிலே சிறையிலே அடைக்க திட்டமிட்டனர். ஏனெனில் 1915 மார்ச் மாதத்தில் பாலினிஷ் தடை சட்டம் வாரண்ட் இல்லாமல் தொல்லை தருவதாக கருதப்படும். எவரையும் கைது செய்து சிறையிலே அடைக்கும் அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கியது. பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்தும் கிருஷ்ணராவ் தியானத்திலே அமர்ந்திருந்தார். வழக்கம் போல அதிகாலையிலே எழுந்து கழிவறைக்கு சென்று முகம் கழுவி பார்த்தார். பிணமாக கிடந்தது. இதில் நமக்கு கையேதும் இல்லை என்று எவ்வளவு சொன்னாலும் அரசு நம் பேச்சை கேட்காது. ஏனென்றால் இது நன்கு திட்டமிடப்பட்ட சதி என்பதை கிருஷ்ணராவ் உணர்ந்தார். அவர்கள் அதிகாலையிலே 44 இருந்து வெளியேறி அவர்களை கைது செய்ய போலீசார் வருவதற்குள் அவர்கள் நிலத்தடிக்கு சென்றனர். எங்கள் 3 குழந்தைகளின் கதி என்னவாகும் என்று யோசித்து கொண்டு அப்படி ஒரு திட்டம் போடக்கூட அவர்களுக்கு நேரமில்லை. அதனால் பார்த்ததையெல்லாம் ஸ்ரீ சாய்நாதர் மீது விட்டுவிட்டு ஓடினர். காலையிலே திட்டமிட்டபடி ஆங்கிலேய அதிகாரிகள் கிருஷ்ணராவை கைது செய்ய போலீசாரை அழைத்து வந்தனர். ஆனால் சாவஜ் தலைமறைவானார். அவரிடமிருந்து தகவல்களை பெற அவரது கூட்டாளிகளை கட்டாயப்படுத்தியும் அவர்களது திட்டம் தோல்வியடைந்தது. அதிகாரிகள் பஞ்சநாமா செய்தனர். வீடு முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. குழந்தைகளிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அருகில் இருந்தவர்களை அழைத்து கிருஷ்ணராவ் ஒளிந்து கொள்ளவோ அல்லது தப்பிக்கவோ உதவி செய்தால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரித்தனர். கிருஷ்ணராவை பிடிக்க போலீசார் அதிக அளவிலே முயன்றனர். ஆனால் கிருஷ்ணராவ் சாகசத்திற்கு உதவிய கிருஷ்ணராவின் உறவினர்கள் அவரை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்ல ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் குழந்தைகளை பார்சியில் உள்ள சாவர்கரிடம் அழைத்துச் சென்றனர். வீட்டில் மூத்த மகள் ஆனந்தி மட்டுமே வசித்து வந்தாள். காவல்துறைக்கு பயந்து இந்த வேலைகள் அனைத்தும் இரகசியமாக நடந்ததால் அவர்களுக்கு உதவிய தேவாலயங்களின் உள்நோக்கத்தை யாராலும் அறிய முடியவில்லை. 44 வசிப்பவர்கள், கிருஷ்ணராவ் உறவினர்கள் மற்றும் அவரது கூட்டாளிகள் அனைவரும் காவல்துறையை கண்டு பயப்படுகின்றார்கள். மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்த்தனர். கிருஷ்ணராவை பாதுகாப்பாக ஒரு இரகசிய இடத்திற்கு கொண்டு வரும் பணியின் மூளையாக இருந்தவர் டாக்டர் மூஞ்சே அவர்கள். அந்த இரகசிய இடம் கிருஷ்ணராவின் நெருங்கிய நண்பரும்
புரட்சியாளர்களில் ஒருவருமான அப்பா சேகேப் ஹலடேவின் அரண்மனை. மொஹபா நாக்பூருக்கு அருகிலே 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் அது. அங்கு அப்பா சாஹேபின் அரண்மனை அவரது முன்னோர்களால் 1801 கட்டப்பட்டது. அரண்மனையின் உள்ளே கட்டப்பட்டிருந்த முரளிதர் கோவிலும் கோவிலின் இடதுபுறம் அப்பா சாஹிப்பினுடைய குடும்ப குருவான ஸ்ரீ சச்சிதானந்தனுடைய சமாதியும் உள்ளது. பீஷ்மாவினுடைய வான பிரஸ்தாசிரமம் மற்றும் சமூக சேவைகள் அடுத்து வரும் தொடரிலே காணலாம். சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.